என்னண்ணா நல்லா இருக்கியா, வர 20ஆம் தேதி மதுரையில் பிரியாணியாம்ல அப்படிங்கிற மாதிரி மதுரை முழுக்க ஒரே பேச்சு. ஆட்டுக்கறி விருந்து போடுறாங்களாம், அட்டகாசமாக 65 ரெடி ஆகிட்டு இருக்கான். அம்மா ஊடகம்னு பேர் வச்சுருந்தாலும் அந்த அம்மா ஊடகத்துக்குள்ளே சைவம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா. ஃபுல்லாகவே நான்வெஜ் தானா, கோழி சாப்பிட்றவன் கோழி சாப்பிடு, மட்டன் சாப்பிட்றவன் மட்டன் சாப்பிடு, பிரியாணி சாப்பிட்றவன் பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு 35 ஏக்கருக்கு சமயக்கட்டு மட்டும் வச்சுருக்காங்களாம். அப்போது கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து சமைக்கிறவங்க மட்டும் வர்றாங்களாம். இந்த அளவுக்கு சமையலுக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு எதுன்னு கேட்டால் அதிமுக நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான மாநாடுன்னு தான் சொல்லணும். 65 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி விமான நிலையம் பக்கத்தில், இங்கே மதுரையோட விமான நிலையம் பக்கத்தில், அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எடப்பாடி பழனிசாமி, நான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வர்றேன், சேலத்துக்காரனாக வரல, மேற்கு மண்டலத்தில் மட்டும்தான் எனக்கு வாக்கு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்படிக்கக்கூடிய வகையில் அதிமுகவினுடைய மாநாட்டை எல்லாரும் சேர்ந்து நடத்தி காட்டணும்னு சொல்லிட்டு, மணி குரூப்பு மட்டும் கிடையாது, மதுரையில் இருக்கக்கூடிய ஆபி உதயகுமாருக்கும் அட்டகாசமான ஒரு அறிவிப்பு வர எல்லாரும் சேர்ந்து ஒன்று மண்ணாக சேர்ந்து விழாவை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்திடணும்ப்பா அப்படின்னு தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கான் உத்தரவு. இந்த பக்கம் என்னடான்னா கோயம்புத்தூர் பக்கம் கேட்கவே வேணாம். ராம்நாடு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமாக முக்குளத்தோர் சங்கமும் ஒன்றா சேர்ந்து இதை பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் தயாராகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் சேது முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை காரக்குடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. அந்த பெட்டிஷன் இன்னும் விசாரணைக்கு வரல. அதில் அந்த பெட்டிஷன் முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, அதிமுக மாநாடு மதுரையில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பெட்டிஷனுடைய நோக்கம். சரி, மாநாடையே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு முத்துராமலிங்கம், அதுவும் சேது முத்துராமலிங்கம் ஏன் வேண்டான்னு சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த 65 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது மதுரை விமான நிலையத்துக்கு பக்கத்தில் வருது. அங்கே பிரம்மாண்டமான எப்படி சொல்கிறது, பலூன்லாம் பறக்க விடுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அதிமுக அம்மா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் விட்டுருங்க, அவர் அதிமுகலையே கிடையாது. இவங்களுடைய பலூன்லாம் பறக்க விடுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க, பிரம்மாண்டமாக ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநாட்டுக்கே தடை ஏன் விதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனில் சொல்கிறாங்கன்னா, விமான நிலையத்தில் வந்து இறங்கக்கூடிய விமானத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விமான நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையை பதிவு செஞ்சுருக்காங்க. மதுரை விமான நிலையத்தில் வெளிநாட்டுக்காரவங்க முதற்கொண்டு மதுரை பக்கம் வந்து போகிற இடம், அப்படிப்பட்ட இடத்துல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறதுக்கான ஏக்கர் 10 ஏக்கருக்கு மேலே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு வாகனங்கள் கூட்ட நெரிசலோடு வந்து இறங்குது அப்படின்னா, அதில் மொத்தம் எவ்வளவு பேர், 10 லட்சம் வாகனங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி 15 லிருந்து 20 லட்சம் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு அதிமுகவே லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. அதனால் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறதுக்கு மதுரையில் தடை விதிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பெட்டிஷனுடைய நோக்கம். அது இன்னும் விசாரணைக்கு வரலை. 20ஆம் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. மாநாடுக்கு கோழி ஆடெல்லாம் வந்து சவுத் சைட்லேருந்து தான் வந்திருக்கு. மேற்கு மண்டலத்தில் மட்டும்தான் தனக்கு செல்வாக்கு, அதுவும் அண்ணாமலை தன்னுடைய வாக்கு இருந்தால் அவருடைய காஸ்டில் உள்ளவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில், ஓபிஎஸ்ஸை வந்து இந்த பக்கம் எப்படி மதுரை தஞ்சாவூர் தேனி சிவகங்கை பக்கம் எல்லாமே முக்குளத்தூருடைய வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது, அதை வந்து ஓபிஎஸ்ஸுக்கு விட்டு கொடுத்துட்டாரு இபிஎஸ் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பொய்யாக்கி சசிகலா அதிமுகவை கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்ன வரைக்கும் நீங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் மட்டும் கைகோர்த்து நிற்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவை நான் உன்னாக்கி காட்டுறேன் அப்படின்னு சசிகலா சூளுரைத்து சத்தியமெல்லாம் பண்ணாங்க. தரையில் அடித்து கை இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களால ஒன்று திரட்ட முடியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சத்தமே இல்லாமல் கூடாரத்தில் புகுந்த ஒட்டகமாக தான் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும்ங்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். சரி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம டிஎம்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இளைஞரணி, மருத்துவரணி, மாணவரணி இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீட்டுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமான உண்ணாவிரதத்தை அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நடத்துறதுக்கு சூப்பராக ஒரு ஐடியா கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கான வேலையை இவர் நம்ம அவர் பேர் என்ன
யார் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுடைய பெண் அமைப்பு இந்த மாநாடு நீர்த்து போக செய்யணும் அப்படின்னா சோசியல் மீடியாவில் டிஎம்கேவை பற்றின ஒரு நியூஸ் வந்து வைரலாக சுத்தணும். அப்போது நீங்கள் ஏதாவது பிரம்மாண்டமாக ஏதாவது அன்னைக்கு தேதிக்கு வந்து மர்டர் பண்ண காலங்கள்லாம் ஒரு பக்கம், இப்போ மர்டர்லாம் பண்ணோம்னா சோசியல் மீடியாவில் ஈஸியாக செய்தி ஆகிடுது. அதனால் சோசியல் மீடியாவில் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு அறிவுறுத்த உடனே துணை முதல்வர் போஸ்டிங்க்கு அடுத்து வந்து உட்கார போகிற உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம் பண்ணுவோம், போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி உண்ணாவிரதம்னு போட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுவே செய்தி ஆகிடும். அடுத்த நாள் பேப்பரோட ஹெட்லைனும் ஆளுங்கட்சியினுடைய மேட்டரை தான் தினத்தந்தியில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, மற்ற பேப்பர்கள்லையும் செய்தி ஆகிடும். அப்போது மாநாடு ஒரு பக்கம் செய்தியாக இருக்கும், நம்ம பக்கம் உண்ணாவிரதங்கிறது செய்தியாக இருக்கும், டேலி ஆகிடும், எது பெருசு எது சிறுசுங்கிறதுலாம் இருக்காது அப்படின்னு இப்படி ஒரு ஐடியா கிளம்ப ஒரு பக்கம் டிஎம்கே பயப்படுதான்னு கேட்டால் ஆமாம் பயந்து போய் தான் இது இந்த விஷயத்தை செய்கிறாங்கிறத உண்மையை ஒத்துக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுகவை பார்த்து அந்த மாநாடை பார்த்து நிச்சயமாக டிஎம்கே பயந்து போய் தான் கிடக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்கப்புறம் இந்த முக்கோண பீடத்தில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் அதாவது மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சு அவர் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு, அதுவும் 20ஆம் தேதி தான். எப்போ அந்த 20ஆம் தேதியில் அப்படி என்ன தான் இருக்குது, ஆடி முடிஞ்சா ஆவணி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த 19, 21 அந்த தேதியிலலாம் வைக்க மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து எடுத்தோன்னு முதல்வர் தான் அப்படிங்கிற சீட்டு மாதிரி, முதல்வர் சீட்டு தான் இந்த கவுன்சிலரு வார்டு மெம்பரு அதுக்கப்புறம் வரிசையாக மாவட்ட செயலர் அப்படிலாம் கிடையாது, போனால் முதல்வர் சீட்டு தான் அப்படிங்கிற மாதிரி 20ஆம் தேதியை வந்து மெயினாக வச்சு இந்த 3 நிகழ்வுகளும் அரங்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். இதனால் வந்து மதுரை பக்கம் வந்து ஒரு சாதி கலவரங்கள்லாம் அதிக அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஐபு ரிப்போர்ட்டும் ஃபைலாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் கணக்கு பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் மூலமா நீதிமன்றத்திலையும் வாதாடுவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது செயலாக்கமாச்சு அப்படின்னா அதிமுகவினுடைய மாநாடு நிப்பாட்டினாலும் பெரிய அளவில் பிரச்சனை, நடந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை, ஆனால் அந்த மாநாடை நடத்த வச்சு அதை நீர்த்து போக செஞ்சால் பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய டிராவல்ஸ் குறிப்பாக வந்து இந்த பக்கம் மேற்கு மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிடலாம் லைசன்ஸ் பிரச்சனையை காரணம் காட்டி, குறிப்பாக வந்து கர்நாடக பக்கத்துலேருந்து வந்து சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து அதிகமான வண்டிகள் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் பக்கம் வந்து கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் அந்த பக்கத்து சரௌண்டிங்கிலேருந்து வண்டிகள் எல்லாமே வருது. ஸோ இப்போது அந்த போக்குவரத்து கழகத்தின் மூலியமாக வண்டி அங்கேயும் நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இடையில வந்து இந்திய குடியரசு கட்சி அதாவது பழங்குடியினர் மற்றும் அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து நடத்தின ஒரு போராட்டம் ஒன்று சென்னை ஒய்எம்சியில் நடந்துச்சு, அதை வந்து போலீஸார் வந்து திட்டம் போட்டு தடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து அந்த போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனால் அந்த போராட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை சென்னையை சுற்றி வர வச்சு நைட் 8 மணிக்கு தான் உள்ளே விட்டாங்க சென்னைக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கறது பெரிய அளவிலான கூட்டத்தை வந்து சேர்க்கறத போலீஸார் வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கெங்கே போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ மாநாடுகளோ நடக்கும்போது அதே மாதிரியான வேலையை மதுரையில் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஆனால் இது சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாக போய் அமைஞ்சிரும். குறிப்பாக வந்து இந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் இருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகள், சிவகங்கை மதுரை மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகள், இது ரெண்டு பேருக்குமே ஆகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு வடிவேலு ஜோக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஆளுங்கட்சி சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதை ஒரு காரணமாக கட்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் ஆளுங்கட்சியில் முக்கியமாக வந்து 4 பேர் முக்கியமான ஒரு நபர்களாக இருக்காங்க. அந்த வகையில் வந்து நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி ராமநாதபுரத்துக்கு இன்றைக்கி வந்து MKStalin போயிருந்தப்போ கூட அந்த நிகழ்வுகளை கூட புறக்கணிச்சிட்டு அவர் வெளியூருக்கு போயிட்டார். அதுக்கு விளக்கமும் கொடுத்துருந்தார், அதை சில சேனல்கள் ஒளிபரப்புச்சு. இப்படி மதுரையில் வந்து பிடிஆரே ஓரங்கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட மற்ற நண்பர்களை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்பி உதயகுமாரும் செல்லூர்ராஜுவும் நம்ம மதுரை பக்கம் ADMKக்கு இந்த மாநாட்டுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மதுரை மக்கள் உழைச்சாதான் சோறு, இல்லாட்டி நமக்கு வெறிஞ்சட்டி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க அவங்கவுங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த அதிமுக மாநாட்டின் மூலிமா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டாண்டை நிலைநிறுத்த வைக்கிறாரு. 2014லையும் 2019லையும் நாடாளுமன்ற தேர்தலில் 1 or 2 சீட்டு கிடச்சி, ஆனால் பாஜக கூட கூட்டணி செஞ்சு இப்போ அதுவும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்காருங்கிறதா யதார்த்தமான சூழ்நிலை. மக்கள் மனசில் அதிமுக அந்த இலை சின்னம் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது.
டிஎம்கேவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருமாக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் கூட இனிமேல் வந்து அடுத்து தமிழ்நாட்டில் நிரந்தரமாகவே திமுக ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. ஜெயலலிதாவினுடைய சேலை உருண விவகாரம் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஆமாம், நாங்கள் செஞ்சதை நீங்கள் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க, மணிப்பூரில் அவ்வளோ பெண்கள் ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைச்சிட்டு வர பார்த்ததை பற்றி நீங்கள் நாடாளுமன்றத்தில் கூட பேசுகிறதுக்கு தயங்குறது ஏங்கிறத நிர்மலா சீதாராமனுக்கு பாஜகவுக்கு ஓங்கி அடித்த மாதிரி ராம்நாடில் மோடி போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியிலேயே வச்சு ஓங்கி அடிச்சிருக்காரு. 40-0 அப்படிங்கிறத பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எழுதி வச்சுட்டு 40-40 அப்படிங்கிறத டிஎம்கே தனதாக்குறதுக்கான முயற்சியை மு க ஸ்டாலின் துணை முதல்வர் போஸ்டிங்கில் அமரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. பெண் அமைப்பை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சபரீசன் அதற்கான ஐடியா போட்டு சிறப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எப்பயும் தெரிஞ்சது மாதிரி 2004-2009 இந்த காலகட்டங்களில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எப்படி வந்து 40-40 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் வின் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் டிஎம்கே நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் மொத்தமாக சேர்த்து 40-40 அள்ளும். அதுக்கு அதிமுகவினுடைய மாநாடு எந்த வகையிலையும் பெரிய பிரம்மாண்டமாக நடத்திடாமல் அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை தான் டிஎம்கே கவர்மெண்ட் செய்யுது. ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டு விடுகிறார். எடப்பாடி தன்னை யார் என்று நிரூபிக்க போராடுகிறார். திமுக ஆளுங்கட்சிங்கிறத நிரூபிக்க போகுது. இதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்க போகுது. இதை வரக்கூடிய 20-ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.